ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான சுவையான ராகி தோசை. ராகி ரவா தோசை எப்படி செய்யலாங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு கப் ராகி மாவு எடுத்திருக்கோம், இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கப் ரவா எடுத்திருக்கோம், கால் கப் அரிசி மாவு, கால் கப் மைதா மாவு, இதுக்கு தேவையான அளவு உப்பு, வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் இது இதில் சேர்த்துக்கலாம், இஞ்சி துருவினது, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, ஜீரகம் சேர்த்துக்கலாம், மிளகு கொரக்கொரன்னு நொறுக்குனது இது இது சேர்த்துக்கலாம், அரை கப் தயிர் சேர்க்குறோம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் தண்ணி ஊற்றி நல்லா கலந்தெடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம மாவை நல்லா தண்ணியாக கலந்தெடுத்தாச்சு, கட்டி இல்லாமல் கலந்துக்குங்க. கலந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். பாருங்கள், அரை மணி நேரம் ஆச்சு, நமக்கு வந்து மாவு கெட்டியாக இருக்குது. பாருங்கள், நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆக்கிக்கலாம். நம்ம தோசை சுட ஆரம்பிக்கலாம். ஒரு நான்ஸ்டிக் தவா அடுப்பில் வச்சுருக்கோம், வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விடுறோம். ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா தொடச்சிக்கிறோம். தோசை ஊற்றும் போது நமக்கு கல் நல்லா சூடாக இருக்கணும். அதே மாதிரி மாவு வந்து நீர்மோர் பதத்துக்கு தான் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். பாருங்கள், நமக்கு சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி வருதுன்னு, உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. செம சூப்பரான கிறிஸ்பியான ராகி ரவா தோசை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.